சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட துன்புறுத்தல் முகாம்கள், சபையில் வெளியான தகவல். தனது அதிகாரங்களை குறைக்க இணங்கினார் கோட்டாபய, நகர்வுகளை ஆரம்பித்த ரணில். கோதுமை மாவின் விலை மீண்டும் அதிகரித்தது. அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்து அரசு பணியாளர்களுக்கு நாளை பணிகளுக்கு செல்ல வேண்டாம், பிரதமர் ரணில் கோரிக்கை. தமிழின படுகொலையை நினைவுகூறும் நாள் கனேடிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். இலங்கையின் பாராளுமன்றத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் நிலைப்பாடு எடுத்துரைப்பு. நாடாளுமன்ற புதிய தவிசாளர் குழாமில் சாணக்கியன் எம்பி. தொடர்ந்து உயரும் உணவுப் பொருட்களின் விலைகள். பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது. எவருக்கும் மானிய விலையில் எரிபொருள் விநியோகிக்கப்படுவது இல்லை, அமைச்சர் காஞ்சன விஜயசேகர. சட்டவிரோதமாக கடல் வழியே ஆஸ்திரேலியா செல்ல முயன்ற 21 பேர் கைது. எரிபொருள் இல்லை என்றால் தங்குவதற்கு ஹோட்டல் வேண்டும், எம்பிக்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை. மிளகாய்த்தூள் வீசி நகைக்கடைக்குள் கைவரிசையை காட்ட முயன்ற நபர். இனி விரிவான செய்திகள். ஆயிரத்து 1988-89 காலப்பகுதியில் அமைச்சர்களின் வீடுகளில் துன்புறுத்தல் முகாம்கள் நடத்தி செல்லப்பட்டதுடன் எதிர்த்தரப்பினர் பெயர் பட்டியல் மூலம் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் என்றும், அதேபோன்ற நிலைமை மீண்டும் உருவாகின்றதா என்ற கேள்விகள் காணப்படுவதாகவும் ஜேவிபியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மே 9 திகதி காலிமுகத்திடலில் இடம்பெற்ற வன்முறை மற்றும் அதன் பின்னரான வன்முறைகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று 2 நாளாகவும் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், விசேடமாக நாங்கள் அரசியல் இயக்கம் என்ற ரீதியில் இந்த அரசு பயங்கரவாதத்தினால் வேண்டிய அளவிற்கு பாதிக்கப்பட்ட தரப்பாகும் என சுட்டிக்காட்டினார். புதிய அமைச்சரவையில் 20 அமைச்சர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து அமைச்சரவை அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுஜன பெருமுன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினருடன் ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பில் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வசம் நிதியமைச்சு இருக்க வேண்டும் என்று பலரும் கருத்து வெளியிட்டனர். இந்த நிலையில் 21 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சட்டமா அதிபர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் சுசில் பிரேமஜயந்தா ஆகியோருடன் கலந்துரையாடிய நிலையில் அந்த வரைவை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட வரைவின்படி ஜனாதிபதியின் அதிகாரங்களை வெகுவாக குறைத்து நாடாளுமன்றத்தை மேலும் பலப்படுத்தும் சரத்துக்களை 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. 21 திருத்தம் என்பது 19 திருத்தத்தின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பாகும். அதில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்கும் விடயம் உள்ளடக்கப்படவில்லை. எனினும் அது ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்கும், அத்துடன் சுதந்திரமான நிறுவனங்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை அளிக்கும். கோதுமை மாவின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை 40 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரிமா நிறுவனம் அறிவித்துள்ளது. கோதுமை மா விலை அதிகரிப்பு காரணமாக வெதுப்பக தொழிலை தொடர்ந்தும் நடத்தி செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என குறித்த சங்கம் அறிவித்திருந்த நிலையில், இன்று மீண்டும் ஒரு முறை கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல தொழிற்துறைகள் பாரிய பாதிப்பை எதிர்நோக்கும் அபாயத்தில் தவிர்ந்த ஏனைய அரச சேவையாளர்கள் நாளை பணிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். எரிபொருள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை விடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் நாளைய தினம் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் வார இறுதி அளவில் பெட்ரோல் விநியோகம் வலமைக்கு திரும்பும் என்றும், எதிர்வரும் ஜூன் மாதம் வரை பெட்ரோலுக்கு பிரச்சினை இல்லை என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களின் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதற்காக கனடா
நாடாளுமன்றம் ஒரு நாளை உருவாக்கியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் மே 18ஆம் தேதியை தமிழின படுகொலை நினைவு தினமாக ஆக்குவதற்கு பிரேரணை கனேடிய நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்த சங்கரி புதன்கிழமை இந்த பிரேரணையை முன்வைத்திருந்தார். ஸ்கார்பரோ பார்க்கில் நடைபெற்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறானது ஒரு நாளை உருவாக்கிய உலகின் முதல் தேசிய நாடாளுமன்றம் கனடாவாகும் என தெரிவித்துள்ளார். கனடா அரசானது இலங்கையின் தமிழின அழிப்புக்கு தமிழருக்கு எதிரான அட்டூழியங்களுக்கும் வெளி உலகுக்கு உறுதியாக தெரிவிக்கும் வண்ணம் உள்ளது. இந்த பிரேரணை மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாளாகவும் பிரகடனப்படுத்தப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்திடலில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு மாற்றத்திற்கான ஒரு முன்னுதாரணம் என்று தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் தெரிவித்துள்ளது. தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இந்த கருத்தை இன்று நாடாளுமன்றில் வெளியிட்டார். இந்த நிலையில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கைக்கு வந்து தமது முதலீடுகளை செய்வதற்கு பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்று சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று புதிய தவிசாளர் குழாம் சபாநாயகர் மகிந்த் தையாப்பா அபிவர்தனவாள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கும் இடம் கிடைத்துள்ளது. புதிய தவிசாளர் குழாமின் பெயர்களாவன சாந்த பண்டாரு, எம் வேலுகுமார், மயந்த திசாநாயக்கு, ஹர்ஷன ராஜகருணா, ரோஹிணி குமாரி விஜயராத்ன, ஹேஷா விதானகி, கோகிலா குடவர்தன, பிரேம்நாத் தொழுவத்து, வசந்தயாப்பா பண்டாரு, ரா சாணக்கியன், வீரசுமன வீரசிங்க, சுரேன் ராகவன், ஹரிணி அமரசூரிய ஆகியோர்களின் பெயர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. சந்தையில் தற்போது மரக்கறிகளின் விலைகள் சடதியாக உயர்வடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி மரக்கறிகள் அனைத்தும் ஒரு கிலோகிராம் 400 ரூபாவுக்கும் அதற்கு மேலதிகமாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு தேவையான ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விவசாய ரசாயனங்கள் இன்மையே மரக்கறி விளைச்சல் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என அகில இலங்கை கூட்டு பொருளாதார மத்திய நிலையங்களின் தலைவர் அருண்சாந்த் ஹட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். கடந்த பருவத்தில் விவசாயிகளின் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விவசாய ரசாயனங்கள் வைத்திருந்ததாகவும் தற்போது அந்த இருப்புகள் குறைவடைந்துள்ளதால் மரக்கறி செய்கை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஹட்டியாராச்சி மேலும் தெரிவித்தார். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 2022 ஆண்டுக்கான முதல் பாடசாலை தவணை நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. இதன்படி நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் மே மாதம் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உறுப்பினர்களுக்கு மானிய விலையில் எரிபொருள் வழங்கப்படுவதாக பகிரப்பட்டு வரும் தகவல் பொய்யானது என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பதிவொன்றினூடாக அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில் அவர் மக்களின் விரக்தி மற்றும் கோபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகை விலையில் எரிபொருள் வழங்கப்படுவதாக வெளியாகும் தகவல் பொய்யானது. தற்போது சந்தையில் ஒரே விலையிலேயே எரிபொருள் வழங்கப்படுவதாகவும் எந்த தரப்பினருக்கு மானிய விலையில் எரிபொருள் வழங்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். காவல்துறை தரப்பிடங்களில் உள்ள பம்பிகளில் காட்சிப்படுத்தப்படும் கட்டணங்கள் குறித்து விசாரணைகள் நடத்துமாறு தான் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நோயாளர் காவு வண்டி உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை தவிர வேறு எவருக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சலுகைகள் காட்டக்கூடாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு கடல் வழியாக செல்ல முற்பட்ட 21 பேர் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு தர்மபுரம் கடற்பகுதியில் கைது செய்யப்பட்டனர். குறித்த கடற்பகுதியில் கடற்படையினர் இன்று அதிகாலை முன்னெடுத்த சுற்றுவளைப்பில் அவர்கள் இவ்வாறு 2 படகுகளுடன் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் காத்தான்குடி காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் 4 பெண்களும் 17 ஆண்களும் அடங்குகின்றனர். சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எடுத்திரும்புவதற்கு எரிபொருள் இல்லை என்றால் தங்குவதற்கு ஹோட்டல் ஒன்றை முன்பதிவு செய்து தருமாறு சில எம்பிக்கள் தம்மிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளதாக சபாநாயகர் மகிந்த தையாப்பா அபிவர்தன நாடாளுமன்றில் தெரிவித்தார். நாரகையின் பிட்ட போலீஸ் போக்குவரத்து பிரிவில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எரிபொருள் வழங்குவது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் காரசாரமான விவாதம் இடம்பெற்றதுடன் சபாநாயகர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தனர். அனுராதபுரத்தில் பட்டப்பகலில் நகை கடைக்குள்
அதிகாரிகள் மிளகாய் தூள் வீசி கொள்ளைக்கு முயற்சி. அனுராதபுரம் பகுதியில் இன்று முற்பகல் நகை வாங்குபவர் போல் பாசாங்கு செய்து நகை கடைக்குள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் போது கடையில் இருப்பவர்கள் மீது திடீரென மிளகாய் தூளை வீசி நகையை எடுத்துச் செல்ல நபர் ஒருவர் முயற்சித்தார். எவ்வாறாயினும் அருகாமையில் இருந்தவர்கள் விடயத்தை அறிந்து திருடனை துரத்தி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதன்போது கொள்ளையிடப்பட்ட நகையும் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.